திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள பெரியவரிக்கம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் பரத் இவரும் சின்னவரிக்கம் பகுதியை சேர்ந்த ஜாய்ஸ் பிரியா என்ற பெண்ணும் கடந்த நான்கு வருடங்களாகவே காதலித்து வந்தனர் ஜாய்ஸ் பிரியா சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்தும் வந்துள்ளார் இந்நிலையில்தான் காதலர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து பரத் ஜாய்ஸ் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள மறுத்தும் உள்ளார் இதனால் மனவிரக்தியில் இருந்து வந்த ஜாய்ஸ் பிரியா சம்பவத்தன்று தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டார் வீட்டில் இருந்தவர்கள் உடனே ஆம்பூர் காவல் நிலையத்துக்கு தகவலும் கொடுத்தனர் சம்பவ சம்பவத்திற்கு வந்த போலீசார் ஜாய்ஸ் பிரியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் நான்கு வருடங்களாகவே ஜாய்ஸ் பிரியாவை காதலித்துவிட்டு கை கழுவ நினைத்த பரத் மீது பெண்ணின் வீட்டார் புகார் கொடுத்ததன் பேரில் போலீசார் பரத்தை விசாரிக்கவும் முயன்றனர் ஆனால் பரத்தோ தலைமறைவாகியுள்ளார் தொடர்ந்து தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசாரோ தலைமுறைவாகியுள்ள பரத்தை தேடியும் வருகிறார்கள் ஜாய்ஸ் பிரியாவின் மரணத்திற்கு உண்மையில் பரத் காரணமா அல்லது வேறேறும் பிரச்சனைகள் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்தும் வருகிறார்கள்